food dropped. Because to be alive and active, you can't afford to eat unconsciously. You need to be very conscious about your food. You can't eat just for 4-inch tongue. You need to eat for 6-feet body. You can't just think of satisfying only the 6-inch. For some people 4-inch, for some people 6-inch. You can't think of satisfying only your 6-inch tongue. You need to think of 6-feet body. When my taste matured and decided to be alive in 6-feet body, my taste for the 6-inch tongue also got matured. I tell you, now is the time to mature all your taste, interest, life and everything. Consciously build life. Consciously build life. I will also start giving English and Tamil both satsangs. Sometimes in one sitting, sometimes two sitting. Anyhow, I am going to just increase my engagement with the world. That's a good news. More satsangs, more personal darshans, interviews, blessings, initiations. And some of the personal interviews, if it is going to be just initiation, I am also planning to live relay those interviews. Only the interviews related to governance of Kailasa will not be live relayed. All the other spiritual related work, just initiation or even sannyas initiation or all the other initiations, when an individual is receiving the initiations, when it is related to only spiritual subject, spiritual context, it will be live relayed. Other than the meetings I am conducting, interviews I am giving related to governance of Kailasa, all the other meetings and interviews are going to be live relayed. So people can enjoy and benefit. I am also going to provide various other initiations like Shakta Sampradaya, Srividya initiation, Kashmiri Shaivism related initiations, Vedanta Sampradaya initiations, the various Sampradaya initiations, I am going to make it available for all of you. All the projects which we kept in pending due to Pralaya will start rolling from now. So happy Pralaya is over. It is time we build life and Kailasa superconscious centric. Superconscious centric.
உடலோடு உயிர் தந்து உணர்வோடு மொழி தந்து உலகெங்கும் உயிர்ப்பானவன் புவி தந்து மலை தந்து கடல் தந்து நதி தந்து முகிலாகி மழையானவன் நித்யானந்த வயமானவன் நித்யானந்த வயமானவன் உங்கள் அனைவருக்கும் நேரடியாக கைலாயத்திலிருந்து அருளும் நற்செய்தி, எல்லா வளமும் நலமும் எல்லா நன்மையும் பெற்று எல்லோரும் ஆனந்தமாய் வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. இன்றிலிருந்து எல்லாம் மங்களமாய் நன்மையாய் சிவமயமாய் நிகழும். பிரபஞ்சத்தில் நிகழ்ந்த பெரும் பிரளயம் முடிந்துவிட்டது. இன்றிலிருந்து எல்லா நன்மைகளும் துவங்கும், எல்லா மங்களமும் துவங்கும். நீங்கள் உங்கள் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, தொழில் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த எல்லா முடிவுகளையும் எடுக்க துவங்கலாம். எல்லா நன்மையும் நிகழும். வாழ்க்கையின் நேர்மறையோடு, மிகுந்த தைரியத்தோடு, மிகுந்த பொறுப்போடு வாழ்க்கையை வாழத் துவங்குங்கள். உயர்ந்த ஞான நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கும் மற்றவர்கள் வாழ்க்கைக்கும் பெரும் பொறுப்பெடுத்து வாழத் துவங்குங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த கடந்த 6 மாதங்களாக நடந்த பிரளயத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தவைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த எல்லா துக்கம் துயரம் எல்லா பிரச்சனைகளையும் பிரளயத்தின் மேல் சாட்டிவிட்டு உங்களையே நீங்கள் தாக்கிக் கொள்வதை நிறுத்திவிட்டு சுய சந்தேகம், சுய வெறுப்பு போன்றவைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதுமையாக வாழ்க்கையை துவங்குங்கள். புதுமையாக வாழ்க்கையை கட்டமைக்க துவங்குங்கள். இன்டென்ஸான லைஃப் பாசிட்டிவிட்டி, நேர்மறையோடு ஸ்ரத்தையோடு கூடிய கடும் உழைப்போடு வாழ்க்கையை கட்டமைக்க துவங்குங்கள். என்னால வேலையும் செஞ்சுக்கிட்டு தொழிலும் செய்யறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டையும் செய்யுங்க, உங்களால முடியும். உங்களுடைய விழிப்பு நிலையையும் செயல்படு நிலையையும் செயல்படுகின்ற திறனையும் ஆழத்தையும் வேகத்தையும் அகலத்தையும் அதிகமாக்குங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றிலிருந்து வீசப்போகின்ற ஞான சக்தி அலை, சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ, வாழ்விலே பொறுப்பெடுப்பவர்களுக்கு
ஆழமாக இயங்க முடிவு செய்தவர்களுக்கு மிகப்பெரும் துணையாக இருக்கும். அதனால் இன்டென்ஸா லைஃப் பாசிட்டிவா ஆக்டிவா செயல்பட துவங்குங்கள். இதுவரை கடந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் எல்லோருக்காகவும் கைலாயத்தை திறக்க முடிவு செய்திருக்கின்றேன். கைலாயம் குமரிக்கண்டம் இருந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. குமரிக்கண்டத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மூத்த தமிழ்ப்பழங்குடி, மூத்த ஆதி மனிதக்குடி, பூமியிலே மலர்ந்து செழித்து இந்த பெரும் வாழ்வியல் ஞானத்தை வெளிப்படுத்திய பூமி குமரிக்கண்டம். குமரிக்கண்டம் ஆஸ்திரேலியா முதல் ஆப்பிரிக்கா வரை, சீரிலங்கையையும் மலேசிய கடாரத்தையும் இந்தியாவையும் இணைத்து இருந்த அகண்ட நிலப்பகுதி. அதனால் குமரிக்கண்டம் இருந்த அந்த பகுதியிலேயே கைலாயம் அமைக்கப்பட்டுள்ளது. கல்தோன்றி மந்தோன்றா காலத்து முந்தோன்றிய மூத்த குடியான தமிழ்குடி வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே பகுதியில் உங்களுக்காக கைலாயம் மலர்ந்திருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதி மனிதனுடைய வாழ்வியல் முறை, அவர்களுடைய இறையியல், மொழியியல், அறிவியல், பொருளியல், அவர்களுடைய வேதியியல், அவர்களுடைய உயிரியல், அவர்களுடைய மிகப்பெரிய ஞானமான சக்தி அறிவியல், கலவியல், களவியல், அவர்களுடைய எல்லா பரந்து விரிந்த ஞான பேரொளி, அவர்களுடைய மிகப்பெரும் ஞான வாழ்க்கை, அந்த ஞான வாழ்க்கையின் அந்த பேரறிவியலின் அந்த பேரறிவியலின் பெரும் ஞான வாழ்க்கையின் மிச்சம் இருக்கின்ற, எச்சமாக இருக்கின்ற, எஞ்சி இருக்கின்ற, சொச்சமாக இருக்கின்ற, அழிந்து விடாமல் இருக்கின்ற வாரிசு நான். இந்த மிகப்பெரிய மூத்த ஞான தமிழ்குடியின், ஆதி தமிழ்குடியின் ஞான வாழ்க்கை முறையை மறுமலர்ச்சி செய்து இந்த கைலாயத்தின் மூலம் புனரமைப்பதன் மூலமாக இந்த ஞான அறிவியலை என்றென்றும் வாழ வைப்பேன். இந்த ஜீவன் முக்தி அறிவியலை என்றென்றும் வாழ வைப்பேன். வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் குமரிக்கண்டத்தை பற்றி சொல்லுகின்றது. ஆஸ்திரேலியா முதல் ஆப்பிரிக்கா வரை,
சீரிலங்கையும் இந்தியாவையும் மலேசியாவையும் கம்போடியாவையும் கூட இணைத்து பரந்த நிலப்பகுதியாக இந்த குமரிக்கண்டம் இருந்தது. அங்கு இருந்த வாழ்வியல் முறையை புனரமைப்பு செய்து கைலாயமாக இன்று உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. மொழியியலை உபயோகப்படுத்தி தமிழ்நாட்டில் சில பேர் நம்முடைய இறையியலை அழிக்க பார்க்கிறார்கள். இறையியலை உபயோகப்படுத்தி நம்முடைய மொழியியலை அழிக்க பார்க்கிறார்கள் சில பேர். சில பேர் தமிழ் மொழியியலை உபயோகப்படுத்தி இறையியலை அழிக்க பார்க்கிறார்கள். சில பேர் இந்து மதத்தின் இறையியலை உபயோகப்படுத்தி தமிழின் மொழியியலை அழிக்க பார்க்கிறார்கள். இரண்டுமே தவறு. நம் தமிழினத்தின் ஞான கலாச்சாரம், ஜீவன் முக்த விஞ்ஞானம், நம்முடைய இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொறியியல், அறையியல், சக்தியியல், அரசியல், களவியல், எல்லா துறை சார்ந்த ஞானமும் இறையியலும் மொழியியலும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும். அவ்வாறு மட்டும்தான் இது புனரமைக்கப்பட இயலும். அதனால் சைவமும் தமிழும் இணைந்து வாழ்ந்து செழித்து ஒன்றை ஒன்று உயிர்ப்பித்து ஒன்றுக்கு ஒன்று உயிர் தந்து இந்த இரண்டும் ஒன்றாய் செழிப்பதனால் மக்கள் அனைவருக்கும் இந்த எல்லா நன்மைகளையும் அளிப்பதற்காகவே கைலாயத்தை புனரமைத்திருக்கின்றோம். கைலாயத்தினுடைய நோக்கம் குமரிக்கண்டத்தின் மொழியியல், இறையியல், அறிவியல், சக்தி அறிவியல், சக்திகளை வெளிப்படுத்துகின்ற அறிவியல், ஆன்ம சக்தி சார்ந்த அறிவியல், ஜீவன் முக்த விஞ்ஞானம், இது எல்லாவற்றையும் புனரமைத்து இன்றைய மனித இனத்திற்கு வழங்குவதுதான் கைலாயத்தின் நோக்கம். அதற்காகவே குமரிக்கண்டம் இருந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு மிச்சமான பகுதியில் திருக்கயிலாயம் மலர்ந்திருக்கின்றது. கைலாயத்திற்கான விசா வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற திரையில் தோன்றும் இமெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு contact@kailasa.org இமெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். 3 நாட்கள் மட்டும்தான் விசா வழங்கப்படும். 1 முறை மட்டும்தான் நேரடியான பரமசிவ தரிசனம் சாத்தியம் இந்த 3 நாட்களில். விசாவிற்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆதி தமிழ்குடியின் ஆதி சைவ வாழ்க்கை முறை இறையியலும் மொழியியலும் இணைந்து புனரமைக்கப்படும். இரண்டும் இணைந்து மறுமலர்ச்சி செய்யப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மொழியியலை உபயோகித்து இறையியலை அழிக்க முயற்சிப்பதோ அல்லது இறையியலை உபயோகித்து மொழியியலை அழிக்க முயற்சிப்பதோ மனித இனத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக மாறும்.
சைவமும் தமிழும் பிரியக்கூடாதவை. பிரித்தால், பிரிக்க முயற்சித்தால் மனித இனத்திற்கு பேரிழப்பு. அதனால் சைவமும் தமிழும் ஒன்றாயிருந்து நன்றாய் கலந்து உலகமனைத்திற்கும் எல்லா நன்மையும் தரவே இந்த திருக்கயிலாயம் செய்து வைத்தோம். வாருங்கள், கயிலைக்கு பரமசிவன் பேரருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். So now I'll be giving சமய தீக்ஷா, விசேஷ தீக்ஷா and ஜீவன் முக்தி தீக்ஷா and unclutching initiation using this auspicious time of சூரிய கிரகண, சோலார் எக்லிப்ஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் உயிர்ப்பானவன். புவி தந்து, மலை தந்து, கடல் தந்து, நதி தந்து, முகிலாகி மழையானவன், நித்யானந்தவயமானவன், start the initiation. In Vedic tradition, always the first initiation is Gayatri Mantra. So now, I'll initiate all of you into Gayatri Mantra. Please recite along with me. Om ஸ்வஹ தத்
अवितुर वरेण्यम वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ओम भूर वस्वः तत्तुर वरेण्यम वर्गो एवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। अडुत्तदाग शिवदीक्षै, नेक्स्ट शिवदीक्षा, समय दीक्षा मंत्र। प्लीज लिसन टू द मंत्र एंड रिपीट अलॉन्ग विथ मी। ओम हाम हौम शिवाय नमः। ओम हाम हौ शिवाय नमः। ॐ आम ॐ शिवाय नमः। अर्थात् महावाक्य, नेक्स्ट इस महावाक्य। ॐ नित्यानंद परमशिवोऽहम्। ॐ नित्यानंद परमशिवोऽहम्। ॐ नित्यानंद परमशिवोऽहम्। नाउ विथ दिस आई ब्लेस यू ऑल विथ गायत्री दीक्षा, समय दीक्षा, विशेष दीक्षा एंड ईलर्स इनिशिएशन, जीवन मुक्ति दीक्षा एंड अनक्लचिंग इनिशिएशन, बी अनक्लच्ड एंड महावाग्य उपदेशम। नाउ विथ पूर्णाहुति द इनिशिएशन रिचुअल्स विल हैपन एंड आई ब्लेस यू ऑल, माय ब्लेसिंग्स टू ऑल ऑफ यू। Start meditating now. You are all authorized for charya pada, kriya pada, yoga pada, and jnana pada. With this, I bless you all. I'll expand and give further good news, everything in further satsangs. With this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam, the state, space, powers, being, superconsciousness, and Kailasa of Paramashiva. Paramashivoham, Om Nityananda Paramashivoham, the eternal bliss, Nityananda. Thank you, be blessed.
end of have a darshan of Paramashiva physically in Kailasa. So without any delay, the viewers, whoever watching online on Facebook, YouTube, in any other social media platform, please go to the link below shown and register yourself, get your e-passport ready. And with the auspicious end of the Pralaya, the most powerful initiation, let us all see and of Paramashiva. So with this, we have come to the conclusion पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरिः ओम तत्सत्। भगवान् श्री नित्यानंद परमशिव पादुकास्तु। ओम नित्यानंद। Thank you. Shiva.